அதிகம் கூடும் வணிக வளாகங்கள் நிறைந்த 9 பகுதிகளில் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் கொரோனா அதிகரித்து வந்ததன் காரணமாக கடந்த மாதம் 31ஆம் தேதி முதல் தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் 9 இடங்களில் கடைகளை மூட சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டது. இந்நிலையில் வணிக வளாக உரிமையாளர்கள், வணிகர்கள், காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. இதனையடுத்து அந்த கடைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை முடிவுக்கு வந்தது. இன்று முதல் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. 9 நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கடைகள் மீண்டும் திறக்கப்பட்ட போதும் பொதுமக்கள் கூட்டமின்றி கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கடைகளுக்கு முன்பு சானிடைசர்கள் வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தனிநபர் இடைவெளியையும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்யவும் கடைக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, கடையில் வேலை பாருங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம், மோசமான காலகட்டம் தான். அதுக்காக வந்துட்டு எல்லா விதத்திலும் வந்து நாங்கள் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பொதுவான ரூல்ஸ் தான் நல்லாயிருக்குங்கிற விஷயத்த எல்லாம் எடுத்து சொன்னால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு என்ன இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணணும்னாக்கா டைமிங் சேவ் பண்ணிக்கலாம். காலையில் 10 to 5 வந்து கடை திறக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற டைம் முடிக்கலாம். ரொம்ப க்ரௌட் இருந்தாங்க, சாட்டர்டே சண்டே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேங்க சொல்லி வந்து அவங்களை எடுத்துரைச்சோம். எங்களுடைய பரிசீலனையும் அவங்க ஆலோசித்தாங்க. அதுக்கான முடிவு தான் இந்த இன்னைக்கு திங்கட்கிழமை காலை கூட தொடர்ந்து சொல்லியிருக்கோம். நாங்களும் வந்து சானிடைசிங் வைக்கிறோம், பஷரிங் பார்க்குறோம். ஏன்னா ஆடி மாதங்கிறது இந்த கடைசியில் வர இந்த தேதி பிறந்தவன வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. ஏன்னா நாங்கள் ஒரு தெருவில் இருக்கோம், எங்களுக்கு அடுத்த தெரு பெரிய தெருவில் கடை தந்துருக்கு. நாங்கள் கொடுத்த குறை சொல்லலை, ஆனால் எங்களுக்கு அடைச்சி கேட்பட்டனால எங்களுக்கு இங்கே வர்றவங்கெல்லாம் நடுத்தர மக்கள் தான் இங்கே வருவாங்க. வேணாந்தூரை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் அங்கே வருவாங்க. அந்த வியாபாரம் ஃபுல்லாக எங்களுக்கு பாதிச்சிருக்கு. ரெண்டாவது எல்லாத்துக்கும் இந்த 31ஆம் தேதி அடைச்சனால சம்பளம் கொடுக்கணும், கடை வாடகை, இஎம்ஐக்கு பேங்க்கில் இஎம்ஐ கட்டணும், ஓடி பேங்க்கில் ஓடி கட்டணும். இதுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் கடை திறந்தாலும் இதை நாங்கள் மீட் அவுட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இன்னொரு 20 நாள் டைம் ஆகும். மீன்வள மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடற்